ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலான ப்ளவுஸ் தான், ஆனால் லைனிங் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, யோக்பட்டி, இதுக்கு பேர் வந்து யோக்பட்டி. மொத்தம் 4 பீஸ் இருக்கும் லைனிங் ப்ளவுஸில். இப்போ நம்ம எம்மிங் இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்கு தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம இந்த ஷேப் நமக்கு வேண்டாம், நம்ம வேறு நெக்கு மாற்றிருக்கோம். இப்போ இந்த நெக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காட்டன் பீஸ் வந்து டபுளாக கொடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அடியில் காட்டன் பீஸ் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஒரிஜினல் வைங்க, அதுக்கு மேலே நம்ம நெக்கு வெட்டின லைனிங்கு வைங்க. கரெக்டாக இவ்வளோ தான் பிடிக்கணும். இதான் இந்த கேட் செட்டில் ஒரு பாதி, அதான் மெதி அளவுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் பிடிக்கணும். இதை கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த வளைவு வர இடத்துல எல்லாமே அர்க்காத் பண்ணணும். இதை நீங்கள் கட்டமாக ஒரு பாக்ஸ் மாதிரி கூட கட் பண்ணி தைக்கலாம். இது நம்ம ப்ளவுஸ்னால் பரவாயில்ல, ஆனால் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு தொழிலாக பண்ணும்போது இந்த ஷேப்பில் பண்ணால் பெர்ஃபெக்டாக இருக்கும் வேலை. அந்த கஸ்டமர் திரும்பவும் நம்மக்கிட்ட வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை மேலே திருப்பி ஒரு தையல் போட்டுங்க. ஒன்றரை இன்ச்சில் ஒரு கிளாத் ஒன்று கொடுத்து இதை தச்சு திருப்பிக்குங்க, அப்போ தான் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா கழுத்தை விட 1 இன்ச் கம்மியாக வைக்கணும்.
கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்கறது எப்படின்னு பார்க்கலாம். கோல்டு கலரில் கிராஸ் பீஸ் கட் பண்ணிங்க. நம்ம எவ்வளோ மெலிசாக பிடிக்கிறோமோ பைப்பிங் அவ்வளோ அழகாக இருக்கும். பைப்பிங் போட்டாச்சு. இப்போ நம்ம இடுப்போட அளவை மார்க் பண்ணிக்கலாம். இடுப்போட அளவு வந்து நாலாக பிரிச்சுக்குங்க. இப்போ இடுப்போட அளவு வந்து 32 அப்படின்னா அதில் பாதி 16, அதில் பாதி 8, அந்த மாதிரி நாலாக பிரித்து உங்களோட இடுப்பு சைஸ் எவ்வளவோ அந்த இப் சைஸை கரெக்டாக வச்சுருங்க. அதை மார்க் பண்ணிக்கங்க. இந்த பிளவுஸோட இப் சைஸ் பார்த்திங்கன்னா 26.5, அதில் வந்து நாலாக பிரித்தோம்னா 6.5 ஒரு புள்ளி, அதை மார்க் பண்ணிட்டேன். இப்போ பேக் முடிஞ்சிருச்சு. பேக் நெக் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். காட்டன் பீஸை அடியில் வச்சுருங்க. ஒரிஜினல் அதுக்கு மேலே வைங்க. நெக் வெட்டின லைனிங் பீஸை அதுக்கு மேலே வைங்க. திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுருங்க. இந்த லைனிங்ல அட்டாச் பண்றேங்க. ஒரு ஓரத்தில் போட்டுருங்க.
எக்ஸ்ட்ராகிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். இந்த டாட் தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும், ரெண்டாவது இந்த டாட் போடணும், கடைசியாக தான் அந்த டாட் போடணும். ரெண்டாவது இந்த டாட் போடணும். இதோட சென்டர் தான் இந்த டாட்டு. ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம யோக் பட்டி அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு காட்டன் பீஸ் கொடுத்துருங்க. நெக்கில் போட்ட மாதிரி தான், அடியில் ஒரு காட்டன் பீஸு, நடுவில் ஒரிஜினல், அதுக்கு மேலே லைனிங். மேல் திருப்பி ஒரு தையல் போட்டுங்க. ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா இருக்கணும். ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற காட்டன் பீஸ் மட்டும்தான் இணைக்கணும், ஒரிஜினலை தனியாக விட்டுடணும். ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா வச்சு இணைக்கணும். இந்த டாட் வந்து பேக்கில் மடக்கிடணும். கழுத்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெண்டு காட்டன் பீஸ் வேணும். இது வந்து ஹூக் பட்டி. ஹூக் பட்டி வந்து மேல் பக்கம் வச்சு தான் இணைக்கணும். இது பட்டன் பட்டி, இதை உள்பக்கத்துலேருந்து இணைக்கணும். ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணிங்க கரெக்டாக, இடுப்போட அளவு எவ்வளோன்னு பார்த்து கரெக்டாக செக் பண்ணி மார்க் பண்ணிங்க.
ஷோல்டர் இணைச்சிக்குங்க, ரெண்டு தையல் போடுங்க. இப்போ கை தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கைக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம், அந்த அளவு தான் பிடிக்கணும். கையில் மேல் பக்கம் தையல் தெரியாமல் போட்டால் அழகாக இருக்கும், அதனால் நம்ம லைனிங்கில் தையல் போட்டுக்குவோம். இன்னொரு தையல் போடுங்க, அந்த உள்ளகிற பீஸ் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக படியை வச்சு ஒரு தையல் போடுங்க. கையில் பைப்பிங் போடலாம். இதை நம்ம எவ்வளோ மெலிசாக பிடிக்கிறோமோ அந்தளவு பைப்பிங் ரொம்ப மெலிசாக அழகாக இருக்கும். பாருங்கள் பைப்பிங் மெலிசாக அழகாக இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணால் உங்களுக்கும் இதேமாரி அழகாக வந்துடும். கை தைக்கும்போது சென்டர் கரெக்டாக வச்சு தையல் போடணும், சென்டர் மாறக்கூடாது.
நம்ம மார்க் பண்ண அளவு கரெக்டாக வச்சு சைடு இணைச்சிங்க. மூணு தையல் போடுங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் கரெக்டான அளவு மார்க் பண்ணி மூணு தையல் போட்டுக்கங்க. அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். கரெக்டாக இல்லைன்னா திரும்பவும் டைட் பண்ணிக்கங்க. ஓகே, ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. உங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிற வீடியோ போடணுமா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.